அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம நடப்பு நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 7 முதல் 12 வரை எந்த ரயில்வே மண்டலம் முதலாவது வியாபார் மாலா விரைவு ரயில் இயக்கி உள்ளது? வடக்கு ரயில்வே. எங்கிருந்து பார்த்தோம்னா கிஷான்கஞ்சி டு ஜிரானியா. கிஷான்கஞ்சி வந்து டெல்லியில் இருக்கு, ஜிரானியா வந்து திரிபுராவில் இருக்கு. ஸோ டெல்லி டு திரிபுரா. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய குள்ள வெட்டுக்கிளி இனத்திற்கு, கிளாட்டோ நோட்டஸ் சசுரி இனத்தை சார்ந்த இந்த இனத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா தனிஷ் பாஸ்கர். இவர் வந்து கேரள மாநில வெட்டுக்கிளி ஆராய்ச்சியாளர். ஸோ இவருடைய நினைவாக வந்து இந்த பெயர் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து, இந்தியாவில் முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ள மாநிலம் வந்து உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திருவேந்திர சிங் ராவத், கவர்னர் பேபி ராணி மௌரியா. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக புதிய இடைக்கால துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கற்பக குமாரவேல். சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதுமக்கள் தாழி மற்றும் குடுவைகள் எங்கு எடுக்கப்பட்டுள்ளது? கொடுக்கூர், விழுப்புரம் மாவட்டம். OHE இன்ஸ்பெக்ஷன் ஆப் எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? இந்திய ரயில்வே. OHEனா ஓவர் ஏட் ஈக்குப்மெண்ட். இந்த ஆப் வந்து எதற்காக வந்து ஓபன் பண்ணாங்கன்னா, ரயில் தாமதங்களை உடனடியாக தகவல் தரக்கூடியது மற்றும் தாமதங்களை குறைக்க இந்த ஆப் வந்து உதவி செய்கிறது. இந்திய ரயில்வே தனது முதல் கிசான் ரயில் சேவையை எந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தொடங்கி உள்ளதுன்னு பார்த்தோம்னா தேவ்லாலி தனாப்பூர். தேவ்லாலி வந்து மகாராஷ்டிரா, தனாப்பூர் பீகார். மகாராஷ்டிரா டு பீகார் வரைக்கும் இந்த சேவையை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. எப்போ தொடங்கினாங்கன்னா ஆகஸ்ட் 7 வந்து தொடங்கினாங்க. எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா 1519 கிலோமீட்டர். தேசிய கைத்தறி தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 7. இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி யார்? கிறிஸ் சந்த் முரமு. இவர் வந்து குஜராத் முன்னாள் IAS ஆஃபீஸர். அண்டு முன்னாள் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜீவ் மகரிஷி. இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுனால கிறிஸ் சந்த் முரமு வந்து பதவி ஏற்றுக் கொண்டார். சமீபத்தில் காலமான ராம் பிரதான் எந்த மாநில முன்னாள் ஆளுநராக பதவி வகித்தார்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தின் CM வந்து பிமாகாண்ட், கவர்னர் பிடி மிஸ்ரா. எந்த நாட்டு விமானப்படையானது மினிட்மேன் 3 என்ற ஏவுகணை சோதனை முயற்சி நடத்தி உள்ளது? அமெரிக்கா. இந்த ஏவுகணை வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் சக்தி வாய்ந்தது. அடுத்து, மகாராஷ்டிரா மாநிலம் எந்த நிறுவனத்துடன் இணைந்து மாணவர்களுக்கு இணைய வழி கல்வி வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா கூகுள் நிறுவனம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா உத்தல் தாக்கரே, கவர்னர் முகத்சிங் கோஷியரி. தேசிய தொழில்மை மையம் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? டெல்லி. டெல்லியோட CM அரவிந்த் கெஜ்ரிவால், கவர்னர் அனில் பைஜல். அடுத்து, தேசிய எலும்பு மற்றும் கூட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 4. அமேஜிங் அயோத்தியா என்னும் புத்தகத்தை எழுதியவர் நீனா ராய். இந்த புத்தகத்தை வந்து வரும் நவம்பர் மாதம்தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மகிந்த ராஜபக்சே எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? இலங்கை. மொத்தம் 225 தொகுதிகளில் அவர் 145 தொகுதியில் வெற்றி பெற்றார். கூட்டணி கட்சி 5. ஸோ 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் CRPF இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? PS ரோனேப்ஸ். 2021 D20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இந்தியா. 2020 மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் தேசிய ஏகத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த கல்லூரி எது? ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி. இந்துஸ்தான் தொழில்நுட்ப அறிவியல் மையத்தின் புதிய சார்பு துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் யார்?
ஆர் டபிள்யூ அலெக்சாண்டர் ஜேசுதாசன். இதற்கு முன்னாடி வந்து அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபலாக வந்து இருந்திருக்கிறாரு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் யூபிஎஸ்சி புதிய தலைவர் யார்? பிரதீப் குமார் ஜோஷி. முன்னாள் தலைவர் வந்து அரவிந்த் சக்சேனா. இப்போ புதுசாக பதவி ஏற்றுக்கொண்ட பிரதீப் குமார் ஜோஷியின் பதவிக்காலம் May 12, 2021 வரை. சென்னை, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இடையேயான கடல்வழி கண்ணாடி இழை கேபிள் திட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி எப்போது திறந்து வைத்தார்னா August 10, 2020. எந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். எவ்வளோ நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது 1224 கோடி. இந்திய இராணுவம் எந்த அண்டைய நாட்டிற்கு செயற்கை சுவாச கருவிகளை வழங்கி உள்ளதுன்னு பார்த்தோம்னா நேபாளம். நேபாளத்தின் இந்திய தூதர் யாருன்னு பார்த்தோம்னா வினய் மோகன் குவாத்ரா. பிரசிடென்ட் வந்து பித்யா தேவி பண்டாரி. பிரைம் மினிஸ்டர் வந்து கேபி சர்மா ஒலி. புளூம்பெர்க் வெளியிட்ட உலக பணக்கார பட்டியலில் இந்தியாவை சார்ந்த முகேஷ் அம்பானி எந்த இடத்தில் உள்ளார்? 4வது இடம். முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் குழும தலைவர். 2வது இடத்துல வந்து பில்கேட்ஸ் வந்து இருக்கிறாரு. குப்பைகள் இல்லாத இந்தியா என்ற ஒரு வார பிரசாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? விடை பிரதமர் திரு நரேந்திர மோடி. எப்போ வந்து தொடங்கி வச்சாருன்னா August 8 தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. உலக பழங்குடியினர் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? August 9. ஃபியூச்சர் பிராண்ட் இண்டஸ் 2020 எந்த நிறுவனம் முதலிடத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா ஆப்பிள் நிறுவனம். செகண்டில் வந்து ரிலையன்ஸ் இருக்குது. தேர்டில் வந்து சாம்சங் இருக்குது. டாடா வந்து பார்த்திங்கன்னா 65வது இடத்துல இருக்குது. கரோனா நோய் தொற்றுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்த உலகின் முதல் COVID-19 தடுப்பூசியின் பெயர் என்ன? ஸ்புட்னிக். எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்குன்னா ரஷ்யா. எந்த இடத்துலும் பார்த்தோம்னா கமலேயா நிறுவனம் மாஸ்கோல. சமீபத்தில் இருந்த ராஹிப் இந்தோரி எந்த மொழி கவிஞர்? உருது. சர்வதேச இளைஞர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? August 12. கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் சேஞ்சிங் என்ற புத்தகத்தின் மின்பதிப்பை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரகாஷ் ஜவடேகர். இவர் வந்து யாருன்னா மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர். இந்த புத்தகத்தில் வந்து யாரை பற்றி இருக்குன்னா நம்ம துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பற்றி வந்து இருக்குது. ஏன்னா இவர் வந்து August 11, 2017 வந்து பதவியேற்றது நினைவாக அவரை பற்றிய தகவல்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.